வணக்கம். வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபாவோட நேர்காணலை ஒளிபரப்புவோம் அப்படின்னு தந்தி டிவி விளம்பரம் செஞ்சாங்க. பொதுவாக கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி சனிக்கிழமை தான் ஒளிபரப்புவாங்க. தீபாவோட நேர்காணலை சிறப்பு கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற பெயரில் விளம்பரம் செஞ்சாங்க. முதல்ல அந்த 2 நிமிட விளம்பர தொகுப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்றத பார்க்கலாம். 1995 ஜெயலலிதாவோட வளர்ப்பு மகன் திருமணம் நடந்தபோது தான் முதல் முறையாக தங்கள் குடும்பத்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டதாக அவர் சொன்னார். தீபாவை ஜெயலலிதா வளர்ப்பு மகளாக அறிவிக்கணும் அப்படின்னு அவங்க விரும்பினாங்களா அப்படின்னு பாண்டே கேட்குறாரு. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி எதுவும் இல்லை, நான் பிறந்தபோதே என்னை வளர்க்கணும் அப்படின் தான் ஜெயலலிதா ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். இறுதியாக ஜெயலலிதாவோட இடத்தை தன்னால் நிரப்ப முடியும் அப்படின்னு சொன்னார். தீபா தேசிய ஊடகங்களில் நிறைய பேட்டி கொடுத்துருக்காரு. விகடன், நக்கீரன் போன்ற நாளிதழ் நிறுவனங்களுக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் பெரும்பான்மை மக்கள் பார்க்குற தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் இதுவரைக்கும் அவருடைய நேர்காணல் வரலை. அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் மக்களுக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த நேர்காணலை தந்தி டிவி ஒளிபரப்பவே இல்லை. என்ன காரணமாக இருக்கும், சசிகலா மிரட்டி இருப்பார் அப்படின் தான் பெரும்பாலானவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயலலிதா இறந்த பிறகு அவருடைய உடல் ராஜாஜி அரங்கில் வைக்கப்படுது. அப்பத்தில் இருந்தே பாண்டேவும் அரியும் சசிகலாவுக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் தீபாவை பாண்டே பேட்டி எடுக்கணும் அப்படின்ற கேள்வி எழாமல் இல்லை. என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தபோது எனக்குள்ளே தோன்றிய 6 காரணங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விருப்பப்படுறேன். முதல் காரணம், டிசம்பர் 15, அதாவது தந்தி டிவி தீபாவின் நேர்காணல் மறுநாள் ஒளிபரப்பாகும் அப்படின்னு விளம்பரம் செஞ்ச அதே நாள், சமூக நல ஆர்வலர் டிராஃபிக் ராமசாமி ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்கிறதாகவும், பிரதாப் ரெட்டி, சசிகலா, சிஆர் சரஸ்வதி, பொன்னையன் ஆகியோர்கிட்டையும் உண்மை கண்டறிகிற சோதனையை நடத்தணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செஞ்சார். ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னும் அந்த மனுவில் அவர் சொல்லியிருந்தார். அதே டிசம்பர் 15 அன்று தமிழ்நாடு தெலுங்கு யுவசக்தி என்ற அமைப்பு ஜெயலலிதாவோட மரணம் குறித்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறாங்க. அதே டிசம்பர் 15 அன்று ஸ்டாலினும் ராமதாசும் ஜெயலலிதாவிற்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை விவரங்கள் பற்றிய வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு உடனடியாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதிமுகவோட பொதுக்குழுவை டிசம்பர் 31 கூட்டி ஆகணும். ஆனால் எப்போ நடைபெறும் அப்படின்ற தகவல் இப்போ வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. சசிகலா தான் அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்றத அதிமுக அடிமைகள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனால் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் கூடி ஒப்புதல் அளித்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக அவர் பொதுச் செயலாளராக ஆக முடியும். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. ஒருவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா அவர் அதிமுகவில் தொடர்ந்து 5 வருடங்கள் அடிப்படை உறுப்பினராக இருக்கணும். ஜெயலலிதா தனக்கு எதிராக சதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சசிகலாவையும் அவரது குடும்பத்தாரையும் டிசம்பர் 2011 கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. சசிகலா மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மார்ச் 2012 சசிகலா மீண்டும் கட்சியில் இணைந்தார். வருகிற மார்ச் 2017 தான் அந்த 5 வருஷம் முடியுது. சட்டப்படி அப்போ தான் அவர் பொதுச் செயலாளராக ஆக முடியும். அந்த சட்டத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் மட்டும்தான் மாற்ற முடியும். ஆனால் இப்போ கட்சிக்கு பொதுச் செயலாளர் இல்லை. தீபாவோட நேர்காணல் ஒளிபரப்பாக இருந்த 16ஆம் தேதி தான் சசிகலா புஷ்பா இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் இன்னொரு சிக்கல் வேணாம் அப்படின்னு சசிகலா தரப்பில் நினச்சிருக்கலாம். ரெண்டாவது காரணம், சனிக்கிழமை அதிமுக அமைச்சர் தங்கமணியோட நேர்காணல் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாச்சு. அங்கே பாண்டே வழக்கமான பாண்டேவா கேள்வி கணைகளால் தாக்கவே இல்லை. ஒரு கேள்விக்கு அமைச்சர் பதில் சொன்னதுக்கு பிறகு அதிலிருந்து எந்த கிளை கேள்வியும் கேட்காம அமைதியாக அடுத்த கேள்விக்கு போயிட்டாரு பாண்டே. பேட்டி முடியும் போது சசிகலா முதலமைச்சராக ஆக போகிறாரா அப்படின்ற கேள்வியை பாண்டே கேட்குறாரு. அதுதான் ஒட்டுமொத்த கட்சியோட விருப்பம் அப்படின்னு அமைச்சர் பதில் சொல்கிறாரு. ஜால்ரா அடித்து அடித்து இந்த பாண்டே சசிகலாவை முதலமைச்சராக ஆக்கிற வரைக்கும் விடமாட்டார் போல இருக்கே. கடந்த வாரம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணனை பேட்டி எடுத்த பாண்டேவா இது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க.
ஆனா மறுபக்கம் தீபாவை கிளை கேள்விகளால துவச்சி எடுத்துட்டு இருப்பாரு. இந்த ரெண்டு நேர்காணலும் அடுத்தடுத்த நாளே வெளிவந்தா பாமரர்கள் தன்னுடைய சுயரூபத்தை சுலபமா தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பாண்டே கருதி இருக்கலாம். மூணாவது காரணம், தீபாவோட உண்மையான நோக்கம்தான் என்ன அப்படின்னு பாண்டே மூலமாக சசிகலா அறிய விரும்பியிருக்கலாம். எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாமல் தீபா விலகி போகிறதுக்கு அவர் என்ன தான் எதிர்பார்க்கிறார் அப்படின்ற பேரமும் நடந்திருக்கலாம். தேசிய ஊடகங்களில் என்டிடிவி, பார்கதத் போன்ற ஊடகவாதிகள் அரசியல்வாதிகளோட புரோக்கர்களாக செயல்பட்டார்கள் அப்படின்ற ஆதாரம் வெளிவந்தது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். பாண்டே மட்டும் என்ன விதிவிலக்கா? நாலாவது காரணம், தீபாவை கேள்வி கணைகளால் தாக்கி அவரை பதற்றப்பட வச்சு, அவர் சொல்ல விரும்பாத பதில்களை சொல்ல வச்சு, அவர் ஜெயலலிதாவோட அரசியல் வாரிசாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அவருக்கு அந்த தகுதியே இல்லை அப்படின்ற பிம்பத்தை மக்கள் மத்தியில் திணிக்க திட்டமிட்டிருக்கலாம். ஆனால் தீபாவின் பதில்கள் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் இருந்திருக்கலாம். அஞ்சாவது காரணம், பேட்டி எடுத்ததுக்கப்புறம் எடிட் செஞ்ச வீடியோவை சசிகலா தரப்புக்கு அனுப்பி வச்சிருக்கலாம். இதை மக்கள் பார்த்தா அனுதாபால ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதனால ஒளிபரப்ப வேணாம் அப்படின்னு சசிகலா தரப்பினர் சொல்லியிருக்கலாம். ஆறாவது காரணம், நாம் சசிகலாவுக்கு ஜால்ரா அடிக்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஒரு நடுநிலையாளர் தான் அப்படின்னும், எனக்கு தன்மானம்தான் பெருசு அப்படின்றதையும் நிரூபிக்க தீபாவை அவர் பேட்டி எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் அவரோட தன்மானத்துக்கு சசிகலா தரப்பினர் ஒரு விலையை கொடுத்ததுக்கப்புறம் தன்மானமாக முக்கியம், பணம்தான முக்கியம் அப்படின்னு பாண்டே அந்த பேட்டியை ஒளிபரப்பாமல் இருந்திருக்கலாம். கடந்த ரெண்டு நாட்களாக சசிகலாவுக்கு நிறைய சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. தீபா மூலமாக தேவையில்லாமல் இன்னொரு சிக்கலை உருவாக்க வேணாம் அப்படின்னு சசிகலா தரப்பினர் நினச்சிருக்கலாம். ஏற்கனவே நம்பகத்தன்மையை இழந்துக்கிட்டு வர தந்தி டிவிக்கும் பாண்டேக்கும் இது ஒரு பெரிய சறுக்கல் தான். மறுபடியும் எடிட் செஞ்சு பல காட்சிகளை நீக்கிட்டு அடுத்த வாரம் தந்தி டிவி இந்த நேர்காணலை ஒளிபரப்புவாங்க அப்படின் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இழந்த நம்பகத்தன்மையை அது மீட்டு தருமா அப்படின்றது தெரியல. ஒரு காலத்தில் பெரும்பான்மை மக்கள் விரும்பி பார்க்குற ஒரே தொலைக்காட்சியாக இருந்த சன் டிவியோட இன்றைய நிலை என்ன? ஒரு காலத்தில் மிகப்பெரிய தலைவராக இருந்த வைகோவோட இன்றைய நிலை என்ன? நடிகர் சங்க தலைவராக இருந்தபோது சிறப்பான நிர்வாகமும் தெளிவான பேச்சும் இருந்த நடிகர் விஜயகாந்த் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை, ஆண்டவனோடு மட்டும்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிய தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட இன்றைய நிலை என்ன? காமராஜர் தலைமையில் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை கொடுத்த காங்கிரஸோட இன்றைய நிலை என்ன? நம்பகத்தன்மை போயிடுச்சு அப்படின்னா வீழ்ச்சியை யாரால் தடுக்க முடியும்? அப்படி ஒரு நிலையை நோக்கி தான் தந்தி டிவி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.